ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரு ஊமத்தை. இந்த கரு ஊமத்தைங்கிறத வந்து எப்படி வந்து ஒரிஜினல் எப்படி டூப்ளிகேட் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கும் நம்மளுடைய ஆய்வுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது, அந்த காலத்தில் எப்படி வந்து இந்த கரு ஊமத்தில் என்னெல்லாம் பண்ணினாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரசவாதத்துக்கு ஒரு மிக உகந்த ஒரு மூலிகையாக இருந்திருக்கு இந்த கரு ஊமத்தை. இந்த கருவமத்தை பற்றி கொஞ்சம் மருத்துவ குணமாகவும் பார்ப்போம், ரசவாதத்துக்கும் பார்ப்போம். கசப்பை உடைய கருவமத்தை சுக்கிலத்தையும் பாதரசத்தையும் கட்டும், ரெண்டையுமே கட்டிடும். இது கருவமத்தை. இந்த கருவமத்தையை வந்து சுத்தி பண்ணாமல் சாப்பிடவே கூடாதுங்க. இது வந்து பாய்சன் மூலிகை, என்ன அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதை வந்து இதுக்குன்னு சுத்தி முறைகள் நிறைய இருக்குது. அந்த முறைப்படி இதை சுத்தி பண்ணி தான் சாப்பிடணும். ரசவாதத்துக்கு செய்யும்போது அதோடைய ஒரிஜினல் மூலிகை மட்டும் எனது பிடிக்கணும், இனம் பார்த்து வாங்கணும். பாதரசத்தையும் கட்டும், அதாவது சுக்கிலத்தையும் கட்டும். உடலுக்கு அழகை உண்டாக்கும், உள்ளே சாப்பிட்டோன்னா அழகு உண்டாகும். பெரும் வியாதி, வியர்வை, திணவு, பைத்தியசுரம் ஆகியவற்றை நீக்கும் அப்படின்னு இருக்காங்க. மருத்துவ குணமாக உள்ளது. அடுத்தாக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இதன் உபயோகத்தை ஊமத்தையின் தலையாங்கத்தில் கூடப்பட்டது. அது சாதாரண ஊமத்தை இருக்குது பாருங்க, அந்த ஊமத்தையோடைய மருத்துவ குணங்களும் இதுவும் ஒன்று போல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கருப்பு நிறத்தை பெற்ற மூலிகையின் இலையானது ஒரு புறம் நீல வர்ணமாகவும் மற்றொரு பாகம் சிறிது பச்சை நிறமாகவும் இரண்டு முதல் ஐந்து ஆறு அடுக்கு புஷ்பங்களை பெற்றதாக இருக்கும். இது அவ்வளவு சிறந்தது அன்று. நீல கலரில் பூ பூக்கும், மேலே வந்து இலை வந்து மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கீழே பச்சையாக இருக்கும், தண்டு கருப்பாக இருக்கும், நீல கலரில் பூ பூக்கும். இது வந்து கருவமத்து கிடையாது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, இது கருவமத்து கிடையாது. நீல ஊமத்தை, ஊமத்தை இனத்தில் ஒரு வகை, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். புஷ்பம் அடுக்கடுக்காக இருக்கும், அதில் வந்து அடுக்கடுக்காக இருக்கும், ஸ்பீக்கர் பூ மாதிரியாக இருக்கும் பார்த்துங்க. ஊமத்து பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீல கலரில் இந்த அவங்க சொல்கிற இனம் அடுக்கடுக்காக இருக்கும். அதுதான் இவங்க கருவமத்துன்னு சொல்லிக்கிட்டு அழைக்கிறாங்க. அதெல்லாம் கருவமத்தை கிடையாது. கருவமத்தை என்றால் உள்ளும் புறமும் கருப்பாக இருக்க வேண்டும். காயை பிளந்து பார்க்க அதுவும் கருப்பாக இருக்க வேண்டும். அதுவே உயர்தரமான மூலிகை ஆகும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலையில் அதிகமாக கிடைக்கும் இந்த மூலிகை கருவமத்தை. வேறு எங்கேயும் அலையாதீங்க. நீல ஊமத்தை ஊர்காட்டிலலாம் அலையும், தண்டு கருப்பாக இருக்கும், மேலே கொஞ்சம் கருப்பு சாயல் இருக்கும், நீல கலரில் பூ இருக்கும், நல்ல ஆள் உயரத்துக்கெலாம் வரும். அது வந்து ஊர்காட்டில் நிறைய கிடக்கும். அது கருவமத்தை இல்லை, அது கருவமத்தை நினச்சி யாரும் சாப்பிட்றாங்க, சுற்றி பண்ணியும் சாப்பிட்றாங்க. அது சாதாரண ஊமத்தையோடு சேர்ந்தது. இதன் உயர்ந்த இதுவே உயர்ந்த மூலிகையாகும். எது அந்த சுத்தமாக உள்ளுக்குள்ளேயும் காயை உடச்சி பார்த்தாலும் கருப்பாக இருக்கும், இலையும் கருப்பாக இருக்கும், தண்டும் கருப்பாக இருக்கும், வெட்டினாலும் உள்ளேயும் கருப்பாக இருக்கும். அந்த மூலிகையை பற்றி சொல்கிறாங்க. பாதரசத்தில் இதனை போட்டு அரைக்க உடனே மடிந்து விடும், ரசம் உடனே மடிஞ்சிரும் அப்படிங்காங்க. அந்த மணி செஞ்சால், இந்த மணி செஞ்சால், அதை பண்ண இதை பண்ணதெல்லாம் வந்து இருக்கட்டும். இன்றைக்கி ஈய மணியை எடுத்து வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் அவங்க சொல்லலை. ஒரிஜினலாக மணி செய்யி அப்படிங்காங்க. அந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் மணி செஞ்சவங்களாம் சித்தன் அப்படின்லாம் சொல்லிட்டு அலையிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் கிடையாது. யார் வந்து நெருப்புக்கு ஓடாத ரசத்தை கிட்டுறாங்களோ, அதாவது ரசத்தை ரசங்கிறது வந்து பாதரசங்க, இந்த பாதரசம் வந்து புகையக்கூடிய புகைச்சரக்கில் இருக்குது. இது ரொம்ப நெருப்பு போட்டிங்க, ஒரு இதில் வச்சு நெருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா புஷ்ன்னு இதாயிரும். இதுதான் பாதரசத்தோடைய குணம், அது நெருப்பு தாங்காது. அதுக்கு வந்து அது போய் புகைஞ்சு போகக்கூடிய ஒரு சரக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெட்டிடுவாங்க, கெட்டி புகையை விடாமல் மணி ஆக்கிடுவாங்க. இப்படி செஞ்சவன் பேர் தான் சித்தனுங்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்கள் வந்து எதை தேடி அலையணும், முதல்ல கருவமத்தை தேடி அலையணும். கருவமத்தையை முதல்ல எடுத்து அதில் ரசத்தை கெட்டணும், அதை கெட்டி படிக்கணும். அது உடனே கெட்டாது, நம்ம போக போக தெரியும் உங்களுக்கு. இதை மணி போல் திரட்டி, அதாவது பாதரசத்தில் இதில் போட்டு அரைக்க உடனே மடிந்து போகும். அதை மணி போல் திரட்டி அக்காய்க்குள் வைத்து லெகு புடம் போட ஏழு எட்டு புடத்தில் நெருப்புக்கு ஜெயம் பெறும். நெருப்புக்கு ஜெயம் பெறும் அப்படின்னா, நீங்கள் உருக்குனா உருகுங்க, மெட்டல் ஆகிட்டுன்னு அர்த்தம்.
பாதரசத்தை வந்து யார் கெட்டுறாங்களோ அவன் சித்தன், யார் வந்து அதை மணியாக்கி அதை வந்து நெருப்புக்கு ஜெயம் பண்ணுறாங்களோ அவங்க பேர் தான் சித்தன் சொல்லியிருக்காங்க. சும்மா உருட்டிட்டு கெட்டினால வந்து சித்தன் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து சில்வரில் வந்து ஒரு சில்வர் நைட்ரேட்னு நினைங்க, அதையும் ரசத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சா உடனே கெட்டிடும். இது உடனே அவர் வந்து இதான் பல் அடைக்கிறாங்க பாருங்கள், இது ரசத்தை வச்சு தான் அடைக்கிறாங்க. இன்றைக்கி பல் அடைக்கிறது பாத ரசத்தை தான் அரைக்காங்க, அரைச்சி நல்லா இது பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரியே வச்சு விட்ருவாங்க பல்லுக்குள்ளே. இப்போ அடைக்கிறதுக்குள்ளே அப்படி தான் அடைக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தனி. ஆனால் அவங்க சொல்கிறது நீ சித்தனாக ஆகணும், உனக்கு அந்த குவாலிட்டி வரணும் அப்படின்னா ரசத்தை வந்து தீக்கு ஜெயம் பெறணும் அப்படிங்காங்க. அப்படி ஜெயம் பெற்றால் தான் நீ வந்து சுத்தமான ரசவாதி அப்படிங்காங்க. அப்படி உள்ள ரசத்தை கருவமத்தை வந்து கெட்டி விட்ரும். அது மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இந்த கருப்பு இனங்கள் எல்லாமே ரசத்தை கெட்டும், புரியுதா உங்களுக்கு? அதை பற்றி நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இப்போது தூங்கிட்டாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் தூங்கினது தான் பிரச்சனை. இப்போ எல்லோரையும் தட்டி உசுப்பி எடுக்க வேண்டியிருக்கு. அது இப்போ அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியா? ஏன்னா வந்து வைத்தியர்லாம் தூங்கிட்டாங்க, ஏன்னா அரசாங்கமும் தூங்கிட்டுருக்கு, எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தூங்கிட்டாங்க. தூங்கினதுனால இப்போ பாருங்கள், இப்போ எல்லோரையும் உசுப்பு ஏற்ற வேண்டியிருக்கு. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் மறைஞ்சி உட்காந்துருக்காங்க வைத்தியத்தில். கரகண்டவங்கள்லாம் மறைஞ்சி ஏதுக்குப்பா போட்டுக்கிட்டு இவனோட போட்டியாக மல்லு கட்டணும், இவனும் சரியில்லை இவனோட போட்டு நம்ம ஏன் வந்து காட்டுக்கு மலைக்கெலாம் ஓடிட்டாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச பெரியவங்களாம் நிறைய பேர் காட்டுக்கு ஓடிட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க, காட்டுக்கு கம்பை வச்சு பின்னால் குத்துவாங்க பாருங்க, அந்த வண்டி ஓட்டுறவங்க. அந்த மாதிரி இவங்க நிறைய பேரை உசுப்பேற்ற வேண்டியிருக்கு, கொஞ்சம் குத்தி விட வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க, கொஞ்சம் முழிப்பு உண்டாக்குனா தான் இவங்க நம்ம வந்து இவ்வளோ நாளும் முழித்து தூங்கிட்டோமே, இனிமேல் செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள்லாம் ஒழுங்காக செய்வோம் அப்படின்ட்டு வெளியே வருவாங்கன்னு நினைக்கேன். எல்லா நல்லவர்களும் தூங்கிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க, நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. ஏதோ புண்ணியத்துக்கு இந்த யூடியூப்பு கூகுளெலாம் வந்து மக்களை ஒன்று சேர்த்து வச்சுருக்கு. அது ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும் ஒரு பக்கம் தீமை தான் அது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து மக்களை எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய அறிவுகள் வந்து இதில் வந்து வெளிப்படுது. அதனால் வந்து கூகுளுக்கும் யூடியூப்புக்கும் நிறைய பங்களிப்பு இருக்குது. அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தாக்கில் பார்ப்போம் அந்த விஷயத்தை. இக்காய்க்குள் வைத்து அடுத்தாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அரைச்சி லகு படம்னா சின்ன படம், பெரிய படம் போடக்கூடாது, சின்ன படம் 5 அருவு 10 அருவில் படம் போட்டோம் அப்படின்னா அது மணி ஆயிரும். மணியை நீங்கள் உருக்குனீங்கன்னா உருகும், நெருப்புக்கு நிற்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்படி செஞ்சு பார்த்து நிறைய பேர் வந்து ரசவாதத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் அதை இதை போட்டு அரைச்சி வம்பாக்காதீங்க. கருவால் கருணுச்சி கருநெல்லி இந்த மாதிரி கருப்பு வகையிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு, அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தாக்கில் இது மணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், சரியா? வேறு எதுலையும் சிந்திக்காதீங்க, ஒரே ஒரு விஷயத்தில் நிலையாக நில்லுங்க, கிடச்சிரும். இறைவன்ட்ட அதையே வேண்டுங்க, அது கிடைக்கும். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தாத்தா புட்டெல்லாம் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அதனால் ரொம்ப ரசவாதம் தூக்கிட்டு அலையாதீங்க, நல்லவனாக இருந்தாலே அது கிடச்சிரும். நீங்கள் ரொம்பலாம் ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம், பெரிய பண வரையம்லாம் பண்ணாதீங்க, மற்றதுக்கெல்லாம் போகாதீங்க. எப்படி சுருக்கு கொடுக்கணும், எப்படி வந்து இதை வந்து படம் வைக்கணும், அதில் தான் உங்கள் பொறுமையே வேணும். அந்த பொறுமை வந்துருச்சுனாலே எல்லாமே சரியாயிடும். அடுத்தாக்கில் இதை அவிழ்தமாக சாப்பிட்ற விஷயமாக சொல்கிறாங்க. அவிழ்த போக்குகளில் கருவமத்தை குறிக்கும் காலத்தில் முற்கூறப்பட்ட நீல நிறத்தையுடைய இனத்தை சேர்த்து கொள்ளலாம். அதாவது வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு நீல இனம் அந்த டூப்ளிகேட் நெச்சு கருவமத்தை இருக்கு பாருங்கள், அதையே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை அதிகமாக மருத்துவ குணம் கெட்டு போகாது என்பது அனுபவத்தில் அறிந்த உண்மை. இதை வந்து அது அனுபவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் அதுவும் ஒன்று போல தான் இருக்குது. இது கிடைக்கல அப்படின்னா மருத்துவத்துக்கு உள்ளே சாப்பிட்ற சுத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த கருநொச்சிங்கிறத டூப்ளிகேட் நொச்சியே சாப்பிடுங்க, கரு ஊமத்தியில் இந்த ஊமத்தையே சாப்பிடுங்க, டூப்ளிகேட் ஊமத்தையே சாப்பிடுங்க. டூப்ளிகேட்னு சொல்லக்கூடாது, அது ஒரு வகை, நீல ஊமத்துன்னு பேர் அது. இப்படிலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிங்க, விஷயங்களை கவனிங்க. கவனிச்சிங்கன்னா எதுலையாவது ஒரு பொறி கிடைக்கும்.
அதாவது நோய் நொடி இல்லாமல் வாழணும், நரைதிரை இல்லாமல் வாழணும், ஏழையாக வாழக்கூடாது, செல்வசிமானாகவும் வாழக்கூடாது, நடுத்தரமாக வாழணும், சரியா, நல்லவனாக வாழணும். இந்த பிறவி வந்து நம்ம நம்மளுடைய கடமையை நிறைவேற்றிட்டு போவதுக்காண்டி இந்த பிறவி அமைஞ்சிருக்கான் இறைவன். இப்போ இந்த பிறவியை வந்து திறம்பட நல்லவர்களுக்கு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம இறந்து போனோம்னா இறைவன் நம்மள்ட்ட கேள்வி ஒன்று கேட்க முடியாது. நாலு பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து மக்கள் சொல்லி கொடுத்துருவாங்க, அவன்கிட்ட கேள்வி கணக்கெலாம் கேட்காது அப்படின்ட்டுருவாங்க. அப்படி உள்ள விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இன்னும் ஆய்வு பண்ணக்கூடியங்கள் உடைய ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்தால் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.